நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை சரத் லெக்சர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் லிவர் சிஸ்டம் என்றால் என்ன, அதனுடைய டைப்ஸ். வாங்க நம்ம இப்போ டாபிக் உள்ளே போகலாம். நாம் டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் அப்படின்றவர் தன்னுடைய எல்போவை ஃப்ளெக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இனிஷியலாக அவர் ஃபோராமை சுப்பினேஷனில் வச்சு ட்ரை பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஃபோராமை மிட் ப்ரோனேஷனில் வச்சு ட்ரை பண்ணுறாரு. ஸோ இது ரெண்டு விதமாக அவர் ட்ரை பண்ணும்போது எந்த லிவர் சிஸ்டம் அதில் வேரி ஆகுது அப்படின்றது தான் கொஷின், சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ யூஸிங் லிவர் கிளாஸ் 1 அண்ட் லிவர் கிளாஸ் 2, ஆப்ஷன் பி யூஸிங் லிவர் கிளாஸ் 2 அண்ட் லிவர் கிளாஸ் 1, ஆப்ஷன் சி யூஸிங் லிவர் கிளாஸ் 3 அண்ட் லிவர் கிளாஸ் 1, அண்ட் ஆப்ஷன் டி யூஸிங் லிவர் கிளாஸ் 3 அண்ட் லிவர் கிளாஸ் 2. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ ஆன்சருக்கான ரீசன் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க நம்ம இப்போ டாபிக் உள்ளே போகலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு படிக்கும்போது நமக்கு அதுக்கு படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும். ஸோ லிவர் சிஸ்டத்தை ஏன் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது அவரை நெக்ஸ்ட் லெவல் அவரை வந்து ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு நாம் இந்த லீவர்ஸை மாற்றி நாம் வந்து ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னொன்று, நம்ம உடம்பில் இருக்க எல்லா மசில்ஸும் எந்த லீவரில் வேலை செய்யுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். நம்ம மசில்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்மளுடைய பேஷண்ட்டை வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது எல்லா வகையிலையும் நம்மளால் டிமாண்ட் பண்ண முடியும். இதனால் நாம் ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத ப்ரிசைஸ் மேனரில் டெய்லரிங் பண்ணி நம்ம கொடுக்கலாம். பொதுவாக இந்த லீவர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்த மனுஷங்க ஒரு அதிகப்படியான வெயிட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கும் அதை லிஃப்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண ஒரு கருவி தான் லீவர். ஸோ இந்த லீவர் அப்படின்றது ஒரு ரிஜிடான ஒரு செக்மெண்ட், அதாவது ஒரு ராடு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ராடு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை கீழே ஃபல்க்ரம் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வச்சு அதோடைய உதவியால் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கும் தூக்குறதுக்கும் அவங்க யூஸ் பண்ணாங்க. லீவர்ன்றது ஒரு ஈஸியான விஷயந்தாங்க. இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ லீவரில் பார்த்திங்கன்னா முக்கியமாக மூணு டெர்மினாலஜி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், லீவர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார் மாதிரியாக இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதில் லோடு அப்படின்றது நம்ம தூக்க போகிற வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை லோடு அப்படின்னா ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நாம் அதை தூக்கிறதுக்காக போடுற நம்மளோட மசிலோட ஃபோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எஃபர்ட் ஆர் எஃபர்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை மையமாக வச்சு தூக்குறோம் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து ஃபல்க்ரம். ஸோ இந்த நாலு விஷயத்தை நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா லீவரை பற்றி நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லீவரில் இந்த மூணு முக்கியமான டெர்மினாலஜியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதை நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எஃபர்டாம். எஃபர்டாம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஏ டிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஃபல்க்கிறதுக்கும் நம்ம போகிற எஃபர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற அந்த இடத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் எஃபர்டாம்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஆம். இந்த ரெசிஸ்டன்ட் ஆமை லீவர் ஆம்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ஆம் வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் வந்து இது வந்து ஃபல்க்ரமுக்கும் நாம் வந்து ஒரு லோடை தூக்குறோம் இல்லைங்களா, அந்த லோடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் வந்து ரெசிஸ்டன்ட் ஆம்னு சொல்லுவாங்க. அடுத்து லீவரோட கிளாஸஸ், அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம ஒரு மூணு காம்பனன்ட் சொன்னோம் இல்லைங்களா, ஒன்று ஃபல்க்ரம், இன்னொன்று லோடு, இன்னொன்று நம்ம போடுற எஃபர்ட்டு. ஸோ இந்த மூணு விஷயத்தில் எது நடுவில் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த லீவரை மூணாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆர்டர் லீவர், செகண்ட் ஆர்டர் லீவர், தேர்ட் ஆர்டர் லீவர். ஸோ இப்போ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் லீவர். இந்த ஃபஸ்ட் ஆர்டர் லீவரில் ஃபல்க்ரம் அப்படின்றது சென்டராக இருக்கும், லோடும் ரெசிஸ்டன்ஸும் எதர் சைடில் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் லீவருக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சிசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஹேமரை வச்சு ஆணியை பிடுங்கும்போது இருக்க அந்த யூஸ் பண்ணுற அந்த லீவர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிசர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சிசரில் நாம் வந்து கை பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடம் தான் வந்து எஃபர்ட். நடுவில் ஒரு சின்ன ஆணி மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்து ஃபல்க்ரம். இன்னொன்று, நம்ம கட் பண்ண போகிற ஆப்ஜெக்ட் வந்து லோடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபல்க்ரம் அப்படின்றது நடுவில் இருக்கிறதுனால இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் லீவர். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? இப்போது இந்த லீவர் சிஸ்டத்தை நம்மளுடைய பாடியில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த ஃபல்க்ரம் அப்படின்றத நம்மளுடைய ஜாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும்.
சரிங்களா. அடுத்து நம்மளுடைய எஃபர்ட் அப்படின்றது நம்மளுடைய மசிலோட ஃபோர்ஸ். ஸோ இதை வந்து எந்த பாயிண்ட்டில் நம்ம வந்து குறிப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மசில்ஸோடைய இன்சர்ஷன் பாயிண்டில், சரிங்களா. அடுத்து நம்மளுடைய அந்த லோடு அப்படின்றத வந்து நம்ம இப்போ எந்த செக்மெண்ட்டை மூவ் பண்ணுறோமோ அந்த செக்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்போவை ஃப்ளெக்ஸ் பண்ண போகிறோம்னு வச்சிங்களேன், அப்போ நாம் மசில் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பைசப்ஸ் பிரேக்கே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பைசப்ஸ் பிரேக்கை வச்சு நாம் எதை நம்ம வந்து புல் பண்ணுறோம், ரேடியஸை வந்து புல் பண்ணுறோம். ஏன்னா அது ரேடியஸில் தான் இன்சர்ஷன் ஆகுது. ஸோ ரேடியஸை புல் பண்ணுறது மூலிமா ஃபோர் ஆர்ம், ஹேண்டு, இந்த ரெண்டு செக்மெண்ட்டுமே என்ன பண்ணப்படுது, லிஃப்ட் பண்ணப்படுது. ஸோ இதுதான் இந்த இடத்துல லோடு, சரிங்களா. ஸோ இப்போ பாடியில் எப்படி அப்ளை பண்ணலாம்னு தெரிஞ்சிருச்சிங்களா. இதை வச்சு நாம் நம்ம பாடியில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதுன்னு லிவர் கிளாஸ் வைஸ் பார்க்கலாம். ஸோ நம்மளோட பாடியில் ஃபஸ்ட் ஆர்டர் லிவருக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஆர்டர் லிவர். இந்த செகண்ட் ஆர்டர் லிவரில் லோடு அப்படின்றது நடுவில் இருக்கும், ஃபல்க்ரமும் எஃபர்ட்டும் ஏது சைடில் இருக்கும். ஸோ செகண்ட் ஆர்டர் லிவருக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீல் பாரோ தான். ஸோ வீல் பாரோவை நம்ம ரோட்டில் நிறைய இடத்துல தள்ளிட்டு போகிறத பார்த்துருப்போம். ஸோ தள்ளிட்டு போகும்போது அந்த வீல் அப்படின்றது ஒரு முனையில் இருக்கும். ஸோ அதுதான் ஃபல்க்ரம். நடுவில் இருக்க வெயிட் இருக்குது இல்லைங்களா, அதுதான் லோடு. ஸோ அவங்க பிடிச்சிட்டு போகிறது தான் எஃபர்ட்டு. ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்தி செகண்ட் ஆர்டர் லிவர். அடுத்து நம்மளோட பாடியில் செகண்ட் ஆர்டர் லிவர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தரையில் நின்றுட்டு ஹீல் ரைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த டைமில் நம்மளோட காஃப் மசில் நம்ம உடம்பை லிஃப்ட் பண்ணுது இல்லைங்களா. ஸோ அது செகண்ட் ஆர்டர் லிவர் மெக்கானிசத்துலாம் வேலை செய்யுது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து நம்ம ஹீல் ரைஸ் பண்ணும்போது நம்மளோட என்டையர் ஃபுட் வந்து ஒரு ராடாக, ஒரு ஃபிக்ஸ்டு லீவராக செயல்படுது. ஸோ இந்த டைமில் நமக்கு ஜாயிண்ட் ஒரு ஃபல்க்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாடாஸோ பெலஞ்சியல் ஜாயிண்ட்டு தான், சரிங்களா. அடுத்து நம்மளுடைய லோடு அப்படின்றது நம்மளோட பாடி வெயிட் தான். ஸோ நம்மளோட பாடி வெயிட் இங்கே லைன் ஆஃப் கிராவிட்டி மூலமா கீழே இறங்குது. அடுத்து நம்ம பாடியை லிஃப்ட் பண்ணுறதுக்கு நாம் காஃப் மசிலோட எஃபர்ட்டை பயன்படுத்துகிறோம். ஸோ காஃப் மசிலோட இன்சர்ஷன் எங்கே இருக்குது, கால்கனியமில் இருக்குது, சரிங்களா. ஸோ எஃபர்ட்ன்றது பின்னாடி இருக்குது, அடுத்து லோடுன்றது நடுவில் இருக்குது, ஃபல்க்ரம்ன்றது முன்னாடி இருக்குது. ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தி செகண்ட் ஆர்டர் லிவர். ஸோ அடுத்து தேர்ட் ஆர்டர் லிவர். ஸோ தேர்ட் ஆர்டர் லிவரில் எஃபர்ட்ன்றது நடுவில் இருக்கும், லோடும் ஃபல்க்ரமும் எது சைடில் இருக்கும். ஸோ தேர்ட் ஆர்டர் லிவருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இந்த சவல் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா மண்ணை வந்து வாரி போடுறதுக்கு. ஸோ மண்ணை வாரி போடும்போது மண்ணுன்றது ஒரு ஓரத்தில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து லோடு. நடுவில் நம்ம கை பிடிச்சி தூக்கி போடுவோம் இல்லைங்களா, அது எஃபர்ட்டு. ஒரு பக்கம் கையை வந்து நாம் பிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். ஸோ அதுதான் வந்து ஃபல்க்ரம். ஸோ ஃபல்க்ரம் ஒரு பக்கம் இருக்கும், நடுவில் எஃபர்ட் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து லோடு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா. ஸோ நம்ம பாடியில் தேர்ட் ஆர்டர் லிவர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஆர்டர் லிவர்ன்றது நம்மளுடைய உடம்பில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய எல்போ ஃப்ளெக்ஷனில் பைசப்ஸ் மசில் எடுத்துப்போம். ஸோ இதில் ஃபல்க்ரம் அப்படின்றது எல்போ ஜாயிண்ட், லோட் அப்படின்றது நம்மளுடைய ஃபோர்ஆர்மும் ஹேண்ட் செக்மெண்ட்டும், அடுத்து நம்மளுடைய எஃபர்ட் அப்படின்றது பைசப்ஸோட இன்சர்ஷன் பாயிண்ட்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ லோடுன்றது ஒரு பக்கம் இருக்குது, ஃபல்க்ரம்ன்றது ஒரு பக்கம் இருக்குது, எஃபர்ட்ன்றது நடுவில் இருக்குது. ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தி தேர்ட் ஆர்டர் லிவர். இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா. ஸோ இது தாங்க மூணு கிளாஸஸ் ஆஃப் லிவர் சிஸ்டம். இப்போது லிவரோட கிளாஸஸை பற்றி பார்த்துட்டோம். இப்போது மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்னால் என்னென்னு பார்க்கலாமா. ஸோ இப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்னால் என்னென்னு பார்ப்போம். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நாம் ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஒரு வெயிட்டை தூக்குறோம், சரிங்களா. அதை எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக தூக்குறோம், சரிங்களா, அப்படின்றது தான் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ், சரிங்களா. அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எதை பொறுத்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் ஆம், இன்னொன்று எஃபர்ட் ஆம். ஸோ இதோடைய டிஸ்டன்ஸை பொறுத்து தான் இருக்கும். இது எதில் இது இது ரெண்டத்தில் எது பெருசாக இருக்குது, எது சின்னதாக இருக்குது, அதை வச்சு தான் நம்ம மெக்கானிக்கல் அட்வான்டேஜையே டிசைட் பண்ண போகிறோம். ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜை குவான்டிடேட்டிவாக எப்படி அசஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா வச்சு தான். ஸோ எஃபர்ட் ஆம் டிவைடட் பை ரெசிஸ்டன்ட் ஆம். ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயம் இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜில் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வர ஆன்சர் ஒன்றுக்கு மேலே இருந்ததுன்னா அதுதான் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ், ஒன்றுக்கு சமமாக இருந்ததுன்னா அட்வான்டேஜும் இல்லை டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. ஸோ ஈக்குவலிபிரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து ஒன்றுக்கு கம்மியாக இருந்தால் அது மெக்கானிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்ன்னு அர்த்தம். ஸோ நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வெயிட்டை தூக்குறோம்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஒன்றை விட அதிகமாக இருக்கோ இல்லை ஒன்றா இருக்கோ இல்லை ஒன்றை விட கம்மியாக இருக்கோ? ஸோ இதை வச்சு நாம் எப்படி மெக்கானிக்கலி அட்வான்டேஜ்னு முடிவு பண்ணுறது, அந்த கேள்வி தானே உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்றுன்றது எதை குறிக்குதுன்னா, இப்போது ஆன்சர் ரெண்டுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டு மடங்கு அதிகமான வெயிட்டை உங்களால் தூக்க முடியும்னு அர்த்தம். அதுவே ஒன்றை விட கம்மியாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கிலோ வெயிட்டை தூக்கிறதுக்கு 2 கிலோ எஃபர்ட்டை போடணும்னு அர்த்தம், சரிங்களா? அதுவே நீங்கள் வந்து ஒன்றுக்கு சமமாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போடுற எஃபர்ட்டும் நீங்கள் தூக்குற வெயிட்டும் ஒரே அளவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட்டு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெயிட் தூக்குவீங்க. அதுவே ஒன்றை விட அதிகமாக இருந்ததுன்னா, நீங்கள் 1/2 கிலோக்கான எஃபர்ட்டை போட்டாலே 1 கிலோக்கான பொருளை ஈஸியாக தூக்கிடுவீங்க. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட், புரிஞ்சுதுங்களா? இந்த மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லீவர் கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஃபஸ்ட் ஆர்டர் லீவரில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபல்க்ரம் நடுவில் இருக்கும், சரிங்களா? இன்னொரு பக்கம் ரெசிஸ்டன்ஸ், இன்னொரு பக்கம் எஃபர்ட். ஸோ எஃபர்ட் ஆம் அப்படின்றது ஃபல்க்ரமுக்கும் எஃபர்ட்டுக்கும் உள்ளதுன்னு சொன்னேன், ரெசிஸ்டன்ட் ஆம்ன்றது ஃபல்க்ரமுக்கும் ரெசிஸ்டன்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னு சொன்னேன். ஸோ இப்போ இதில் இந்த ஃபல்க்ரமை நம்ம எஃபர்ட் கிட்ட கொண்டு போய் வச்சிட்டோம்னு வச்சுக்கங்க, எஃபர்ட் ஆம் கம்மியாயிடும். ஸோ எஃபர்ட் ஆம் கம்மியாயிடுச்சுன்னா நம்ம ஃபார்முலாவில் கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1 விட கம்மியாக வரும். ஸோ அப்போ டிஸ்அட்வான்டேஜ். அதுவே நாம் இந்த ஃபல்க்ரத்தை ரெசிஸ்டன்ஸ் பக்கம் நகர்த்தி வச்சுட்டோம் வச்சுக்கேன், அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆம் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆன்சர் 1 விட அதிகமாக வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு அட்வான்டேஜ். ஆனால் நாம் இந்த ஃபல்க்ரத்தை நடுவில் வச்சோம் வச்சுக்கோங்க, ஸோ அப்போ நம்மளுக்கு 1 தான் ஆன்சராக வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு அட்வான்டேஜும் இல்லை டிஸ்அட்வான்டேஜும் இல்லை, இது வந்து ஒரு ஈக்குவலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம், சரிங்களா? தட் மீன்ஸ் பேலன்சிங். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்து செகண்ட் ஆர்டர் லீவர். செகண்ட் ஆர்டர் லீவரில் பார்த்தீங்கன்னா எஃபர்ட் அப்படின்றது ஒரு பக்கமும் ஃபல்க்ரம்ன்றது ஒரு பக்கமும் நடுவில் லோடு இருக்கிறதுனால எப்போவுமே எஃபர்ட்டுக்கும் ஃபல்க்ரத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்போ எஃபர்ட் ஆம் அதிகமாகவே இருக்கிறதுனால செகண்ட் ஆர்டர் லீவரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் தாங்க. ஸோ இது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக விஷயத்தை கேட்ச் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்டர் லீவர். தேர்ட் ஆர்டர் லீவரில் எஃபர்ட் நடுவில் இருக்கிறதுனால ஃபல்க்ரமுக்கும் எஃபர்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ எஃபர்ட் ஆமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இதில் எப்பவுமே ஆன்சர் 1 விட கம்மியாக தான் வரும். ஸோ அப்படி வரும்போது இந்த தேர்ட் ஆர்டர் லீவர் எப்போவுமே மெக்கானிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் தாங்க. ஆனால் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிற இந்த லீவர் தான் நம்ம பாடியில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்றதை நம்ம பின்னாடி போய் தெரிஞ்சுப்போம், சரிங்களா? அடுத்து நம்ம பாடியில் இந்த ஒவ்வொரு கிளாஸ் லீவரும் என்ன மாதிரியான இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஆர்டர் லீவர். நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் லீவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சலான எண்ணிக்கையில் தான் நம்ம பாடியில் இருக்குது. ஸோ இங்கே நான் 2 எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஸோ ஒன்று வந்து அந்த ஸ்கல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெல்விஸ். ஸோ பெல்விஸும் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆண்ட்ரியர் டில்ட் போஸ்டியர் டில்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபஸ்ட் ஆர்டர் லீவர் தான் யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆர்டர் லீவருடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி. ஸோ ஸ்டெபிலிட்டியை இந்த ஃபஸ்ட் ஆர்டர் லீவர் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது மெக்கானிக்கலி சில இடத்துல அட்வான்டேஜாகவும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கும். ஸோ எனிவே இது ஸ்டெபிலிட்டியை முக்கியமான ஒரு ரோலாக வச்சு செயல்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆர்டர் லீவர். இந்த செகண்ட் ஆர்டர் லீவருடைய மெயின் கான்செப்டே பவர் ப்ரொடக்ஷன் தான். ஸோ பலமான வேலையை எங்கெங்கெல்லாம் செய்யணுமோ அந்தந்த இடத்துலலாம் செகண்ட் ஆர்டர் லீவர் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய எல்போலேயே நம்ம மிட் ப்ரோனில் வச்சு ஒரு வெயிட்டை தூக்கணுன்னா ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாம் பிரேக்யூரேடியலைஸ் மசிலை யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரேக்யூரேடியலைஸ் மசிலை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி செகண்ட் ஆர்டர் லீவரில் வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது பவர். ஸோ த லிவர் ஆஃப் பவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்டர் லீவர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேர்ட் ஆர்டர் லீவர்ன்றது மெக்கானிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் ஆனது. ஆனால் ஏன் நம்ம பாடியில் பெரும்பாலான இடத்துல இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய முக்கியமான வேலையே ஹை வெலாசிட்டி மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ நாம் எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிக்க தான் பார்ப்போம், சரிங்களா? இது மெக்கானிக்கல் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, மசில்
ஃபோர்ஸை வச்சு இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடான மூமெண்ட்டை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எல்போவை மடக்கிறதுக்கும் ஒரு நீ எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கும் நீயே ஃப்ளெக்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெரிய டைம் தேவைப்படுறதில்ல. ஸோ வித் இன் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நம்ம பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு முக்கியமான காரணமே இந்த தேர்ட் ஆர்டர் லிவர் தான். சரி, ஸோ ஏன் இது நம்ம பாடியில் இப்போ பெரும்பாலான இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுச்சிங்களா? அடுத்து நம்மளுடைய இந்த ஃபிசியோதெரபி ஃபீல்டில் லீவர்ஸ் எந்த வகையில் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரென்த் ப்ரோக்ராம் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆக ஆக ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆக ஆக அவருக்கு நாம் ரெசிஸ்டண்ட்டை ப்ரோக்ரஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம ரெசிஸ்டன்ஸை ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு நாம் ஒரு வெயிட்டை இம்மிடியேட்டாக தேடணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? ஸோ நம்ம ஒரு வெயிட் இல்லாமல் அவரோட லீவர் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா நாம் வந்து அவருக்கு ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ண முடியும். இந்த லீவரோட பிரின்சிபலை அப்ளை பண்ணுறதன் மூலயமா நாம் வந்து இதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போது ஷோல்டருடைய அப்டக்டாரை எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டரோட அப்டக்டாரை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஷோல்டர் அப்டக்ஷன் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷோல்டர் அப்டக்ஷனை எல்போவை ஃப்ளெக்ஷனில் வச்சு பண்ணுங்கள். அடுத்து அதே அப்டக்ஷனை எல்போவை எக்ஸ்டென்ஷனில் வச்சு பண்ணுங்கள். ஸோ ஃப்ளெக்ஷனில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எக்ஸ்டென்ஷனில் வச்சு பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஷனில் வச்சு பண்ணும்போது நாம் லீவராமல் கம்மி பண்ணிடுறோம். எப்படின்னா, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அப்டக்டார் அப்படின்றது நாம் டெல்டாயின் மசல்னு வச்சுக்கலாம். டெல்டாயோட இன்செஷன் எங்கே, டெல்டா டியூப்ராசிட்டியில், சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்மளுடைய கை தான். ஸோ இப்போ எல்போ பெண்ட் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது, ரெசிஸ்டன்ட் ஆர்ம் அப்படின்றது அதோட லென்த்து கம்மியாகிடுது. அப்போ நம்மளால் ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியுது. அதுவே எல்போவை எக்ஸ்டென்ஷனில் வச்சுருக்கும்போது இந்த லீவர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுறோமா, அதாவது ரெசிஸ்டன்ட் ஆமல், அப்போ என்ன ஆகிடுது, லீவர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம தூக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த பிரின்சிபலை நாம் வேறு வேறு இடத்துல அப்ளை பண்ணும்போது நம்மளால் ப்ரொக்ரஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம கொஷின்குள்ளே வருவோம். ஸோ கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்போவை ஃப்ளெக்ஷன் பண்ணுறாரு, ஒன்று சுப்பினேஷனில் வச்சு பண்ணுறாரு, இன்னொன்று மிட் ப்ரோனேஷனில் வச்சு பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து என்ன லீவர் சிஸ்டம் மாறுபடுது அப்படின்றது தான் கொஷின். ஸோ ஆன்சர் உங்களுக்கே தெரியும், பைசப்ஸ். பைசப்ஸோட எஃபர்ட்ன்றது ரேடியல் டியூப்ராசிட்டியில் இருக்குது. ஃபல்க்ரம் அப்படின்றது எல்போ ஜாயிண்டில் இருக்குது. வெயிட் லோடு அப்படின்றது நம்மளோட ஹேண்ட் செக்மெண்ட்டும் ஃபோர் ஆர்ம் செக்மெண்ட்டும் தான். ஸோ அது வந்து ஒரு ஓரத்தில் இருக்குது. ஸோ இதில் எஃபர்ட் நடுவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது தேர்ட் ஆர்டர் லிவர். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கியோரேடியாலிஸ். பிரேக்கியோரேடியாலிஸோட இன்ஷேஷன் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஸ்டைலர் ப்ராசஸ் கிட்டே இருக்குது. ஸோ அப்படின்னும் போது நம்மளுடைய ஃபோர் ஆர்மோட வெயிட் அப்படின்றது நடுவில் வந்துடும். ஸோ இந்த மாசில் பொறுத்த வரைக்கும் வெயிட்ன்றது நடுவில் இருக்குது, எஃபர்ட்ன்றது ஒரு ஓரத்தில் இருக்குது, ஃபல்க்ரம்ன்றது எல்போ ஜாயிண்ட். ஸோ இது ஒரு ஓரத்தில் இருக்குது. அப்போ இது வந்து செகண்ட் ஆர்டர் லிவரில் வரும். ஸோ ஆப்வியஸாக ஆப்ஷன் டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இது எப்படின்னு புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணிங்கனாலும் நான் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி போடுறேங்க. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர் தான் எங்களோட அங்கீகாரமே. முடிஞ்சால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க.